அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு நுன்னாஸ் வேர்ல்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா காரைக்கால் ஸ்பெஷல் ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போறோம் அதுக்கு 1/2 கிலோ முள்ளு இல்லாத மீன் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த மீன் முள்ளு இல்லாம கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மீனை இந்த மசாலாலாம் போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சிரலாம் பாறை மீன் எடுத்துக்கோம் இப்போ இந்த மசாலாலாம் கலந்துக்கலாம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு அப்புறம் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன் இதில் நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் பத்தலன்னு நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மீனில் அந்த மசாலாவை தடவிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கோங்க இங்கே நல்லா மழை பெய்யுது இந்த மாதிரி தடவிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பீஸையுமே இதில் தடவிக்கோங்க நம்ம எப்போதுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் ரெடி பண்ணிக்கணும் நல்லா 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதி வெந்தோடனே இதை திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப பொரிய விடக்கூடாது பாதி பொரிஞ்ச உடனே எடுத்துடணும் நம்ம மீனை பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம் ஒரு சட்டியில் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதில் பிரிஞ்சி லீவ்ஸ் 1 கராம்பு 4 ஏலக்காய் 3 பட்டை 2 துண்டு அன்னாசி மொட்டு 1 போட்டுக்கலாம் 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் 1/2 கிலோ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகா 7-8 போட்டுக்கலாம் பழுத்த மிளகா போட்டிங்கன்னா பிரியாணி 1 டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு முழு எலுமிச்சைப்பழத்தோட சாறை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 10 முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் கிண்டிக்கோங்க மல்லி புதினா போட்டுக்கலாம் இப்போ
இப்போ நம்ம இந்த கிரேவி மேலே பொரிச்சு வச்சிருந்த மீனை வச்சுக்கலாம். இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும். மூடி போட்டு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ண நாங்கள் ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் அரை கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசியை இதில் போட்டுக்கலாம். ஒரு 60% வெந்தோடனே வடிகட்டினோம். மெதுவாக இந்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். மீனில் மசாலாலாம் நல்லா ஏறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மீனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மீனை தனியாக எடுக்காமல் சோறை போட்டோம்னா சோறு போட்டோன்னே மீன் கலைஞ்சிடும், உடஞ்சி போயிடும். இதில் பாதி கிரேவியை எடுத்து தனியாக வச்சுப்போம். மீதி இருக்கிற கிரேவியை ஈவனாக ஆக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் வடித்து வச்ச சாப்பாடை மேலே ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கோங்க பரத்தி விட்டு ஈவனாக்கி. இப்போ மீதி இருக்கிற கிரேவியும் இது மேலே போட்டுக்கலாம், ஈவனாக்கிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சாப்பாடையும் இது மேலே போட்டு ஈவனாக்கிக்கலாம். நாங்கள் பாலில் குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஃபுல்லாக பரவலாக ஊற்றிக்கலாம். அப்புறம் பொறிச்சு வச்சு இந்த மீனையும் இது மேலே வச்சுக்கிட்டு வெங்காயமும் முந்திரி பருப்பையும் பொறிச்சு வச்சுட்டு இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் மல்லி புதினா போட்டுக்கோங்க மேலே. அப்புறம் கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் தம் பண்ணிடலாம் 10 நிமிஷம். ஃபிஷ் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது அடியில் உள்ள கிரேவியோடு சேர்த்து மீன் கலையாமல் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிரியாணி ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.